ஓம் சாந்தி. 2/11/2024 இன்றைய முரளியின் முக்கிய காரம். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகம் அதிர்ஷ்டசாலி ஆவதற்கான யுகமாகும். இதில் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தங்களது பாக்கிய நட்சத்திரத்தை பிரகாசிக்கச் செய்ய முடியும். கேள்வி: தனது முயற்சியை தீவிரமாக்குவதற்காக எளிய சாதனம் என்ன? பதில்: தந்தையை பின்பற்றி கொண்டே சென்றால் முயற்சி தீவிரமாகிவிடும். தந்தையை மட்டுமே பாருங்கள், தாய் குப்தமான முறையில் இருக்கிறார். தந்தையை பின்பற்றுவதன் மூலம் தந்தைக்கு சமமாக உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். ஆகையால் மிகச் சரியாக பின்பற்றி கொண்டே இருங்கள். அடுத்த கேள்வி: தந்தை எந்த குழந்தைகளை புத்தியற்றவர்களாக நினைக்கின்றார்? பதில்: யாருக்கு தந்தையை அடைந்த பிறகும் கூட குஷி இல்லையோ அவர்கள் புத்தியற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட தந்தையின் குழந்தையாக ஆன பின்பும் குஷி இல்லையெனில் புத்தியற்றவர்கள் என்றுதான் கூறுவோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய குழந்தைகளாகி நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். நாம் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்கிறோம், தந்தையையும் நினைவு செய்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் தூய்மையாகி வீட்டிற்கு செல்வோம். இங்கு அமர்ந்து இப்படிப்பட்ட சிந்தனை செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் தூய்மையாகி வீட்டுக்கு செல்வோம். இங்கு அமர்ந்து இப்படிப்பட்ட சிந்தனை செய்கிறீர்கள் அல்லவா? தந்தை வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பது கிடையாது. ஜீவன் முக்தியை வேறு யாரும் அறியவில்லை. அவர்கள் அனைவரும் முக்திக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் முக்தியின் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம், பிறகு வரவே மாட்டோம் என்று சிலர் கூறுகின்றார்கள். நாம் இந்த சக்கரத்தில் அவசியம் வந்தே ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் சுய தர்சன சக்கரதாரிகள், அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். மேலும் இவர் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார். யார? பிரம்ம பாபா. பிறகு இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில், கடைசி நேரத்தில் தான் நான் பிரவேசமாகின்றேன் என்று சிவபாபா கூறுகிறார். இதை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். பலரை மாயை மறக்க வைத்து விடுகிறது. நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எவ்வாறு நீங்கள் அவ்வாறு ஆக முடியும் என்பதற்கான யுக்தியும் தந்தை கூறுகிறார். அனைவரும் மிக சரியாக பின்பற்றக்கூடிய முடியாது என்பதையும் அறிவீர்கள். லட்சியம் தந்தை கூறுகின்றார், தந்தையை பின்பற்றுங்கள். இப்போதைய நிலைக்குத்தான் புகழ் பாடப்படுகிறது. தந்தையும் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். சன்னியாசிகளை பின்பற்றுபவர்கள் சீடர்கள் என்று கூறப்படுகிறார்கள். ஆகவே பின்பற்றுவதே கிடையாது அவர்கள். அவர்கள் அனைவரும் பிரம்மஞானிகள், தத்துவ ஞானிகள். அவர்களுக்கு ஈஸ்வரிய ஞானம் கொடுப்பது கிடையாது. தத்துவ அதாவது பிரம்மஞானி என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சீடர்களுக்கு தத்துவம் அதாவது பிரம்மம் ஞானம் கொடுப்பது கிடையாது. அவை அவர்கள் அனைத்தும் சாஸ்திரங்களின் ஞானமாகும். இங்கு தந்தை உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். அவர்தான் ஞானக்கடல் என்று கூறப்படுகின்றது. மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் கலியுகத்தில் மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிட்டது? முற்றிலும் இற்றுப்போன நிலையாக ஆகிவிட்டது. எதுவும்
புரிந்து கொள்வது கிடையாது, கல்புத்தி போன்று இருக்கின்றனர். இதுவும் நாடகம் அல்லவா? ஆகவே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். உயர்ந்த நிலை அடைவதற்குத்தான் முயற்சி செய்யப்படுகிறது. மேலும் நாம் லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும். தந்தை கூறுகின்றார், நான் சூரியவம்சி சந்திரவம்சி இரண்டு தர்மங்களையும் ஸ்தாபனை செய்கிறேன். அவர்கள் தோல்வியடைந்து விடுவதால் சத்திரியர்கள் என்று கூறப்படுகிறார்கள். யுத்த மைதானம் அல்லவா வரதானம்? திட எண்ணம் என்ற தீக்குச்சியினால் ஆன்மீக அணுகுண்டு என்னும் வான வேடிக்கை கொளுத்தக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக ஸ்லோகன். எந்த ஒரு விசேஷ காரியத்திலும் உதவியாளர் ஆகுவதுதான் ஆசீர்வாதங்கள் என்னும் லிப்டை பெறுவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாவமே கூறுகிறார், செய்பவர் செய்விப்பவர் தந்தை தானவார். அதனுடைய விளக்கம் பார்ப்போம். அனைத்து கணக்குகளையும் தந்தை கூறிவிடுகின்றார். அளவற்ற செல்வம் உங்களுக்கு கிடைக்கின்றது, சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி அடைவதற்கு நினைவு தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ நினைவின் மூலம் தானாகவே தெய்வீக குணங்களும் வந்துவிடும். சத்தோப்பிரதானமாக ஆக வேண்டுமெனில் தெய்வீக குணங்களும் அவசியம் தேவை. தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்களோ தனது முயற்சியின் மூலம் அடைய முடியும். படிப்பு கற்பிக்கும் ஆசிரியர் அமர்ந்திருக்கின்றார். தந்தை கூறுகிறார், கல்ப கல்பத்திற்கும் உங்களுக்கு இவ்வாறே வந்து புரிய வைக்கின்றேன். இரண்டே இரண்டு வார்த்தை தான், மண்மனா பவ மத்யாஜி பவ. எல்லையற்ற தந்தையை அறிந்து கொண்டீர்கள். அந்த எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஞானம் கொடுப்பவராவார். பதீதத்திலிருந்து பாவனம் ஆவதற்கான வழியும் அந்த எல்லையற்ற தந்தை தான் புரிய வைக்கிறார். ஆக தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. மாவில் உப்பு சேர்ந்தது போன்று இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக சம்பந்தப்பட்ட அனைத்து தர்மங்களையும் மறந்து விடுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் அசரீரியாக இருந்தீர்கள். இப்பொழுது பல உற்றார் உறவினர்களின் பந்தனங்களில் வந்திருக்கிறீர்கள். அனைவரும் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்துவ பிரதானமாக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து நாம் மீண்டும் சத்துவ பிரதானமாக ஆகின்றோம். பிறகு உற்றார் உறவினர்கள் அனைவரும் தூய்மையாகி விடுவர். யார் எந்த அளவிற்கு கல்பத்திற்கு முன் சத்துவ பிரதானமாக ஆகியிருந்தார்களோ அந்த அளவிற்குத்தான் மீண்டும் ஆவார்கள். அவர்களது முயற்சியும் அவ்வாறே இருக்கும். இப்பொழுது யாரை பின்பற்ற வேண்டும்? தந்தையை பின்பற்றுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பிரம்மா தந்தையை நினைவு செய்கிறாரோ முயற்சி செய்கிறாரோ அதே போல் இவரை பின்பற்றுங்கள். முயற்சி செய்விப்பவர் தந்தை ஆவார். அவர் முயற்சி செய்வது கிடையாது, அவர் முயற்சி செய்விக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரம்மா பாபா மிகுந்த அனுபவசாலியாக இருக்கின்றார். அதனை பற்றி தந்தையே கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது குழந்தைகள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தி அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும். அனைவரும் உயர்ந்த பதவி அடைந்து விட முடியாது. யார் சேவையே செய்யவில்லையோ அவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? அருங்காட்சியகத்தில் குழந்தைகள் எவ்வளவு சேவை செய்கின்றார்கள்,
அழைக்காமலேயே மனிதர்கள் வந்து விடுகின்றனர். இதுதான் தீவிரமான சேவை என்று கூறப்படுகிறது. இதைவிட தீவிரமான சேவை வேறு ஏதாவது வெளிப்படலாம், யாருக்கு தெரியும். 2-4 முக்கிய சித்திரங்கள் அவசியம் கூடவே இருக்க வேண்டும். பெரிய பெரிய திருமூர்த்தி, மரம், சக்கரம், ஏணிப்படி, இவைகள் ஒவ்வொரு இடத்திலும் பெரிது பெரிதாக இருக்க வேண்டும். எப்பொழுது குழந்தைகள் புத்திசாலிகளாக ஆகின்றார்களோ அப்பொழுது சேவை நடைபெறும் அல்லவா. சேவை நடந்தே ஆக வேண்டும். கிராமங்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். தாய்மார்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் தந்தையின் அறிமுகம் கொடுப்பது மிகவும் எளிதாகும். முன்பு பெண்கள் படிக்க மாட்டார்கள். முகலாயமர்களின் ஆட்சியின் பொழுது ஒரு கண் மட்டும் திறந்து கொண்டு வெளியில் சென்றனர். இந்த பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கின்றார். தந்தை கூறுகின்றார், எனக்கு இவை அனைத்தும் தெரியாது, நான் மேலே இருக்கிறேன். இவை அனைத்தும் இந்த பிரம்மா உங்களுக்கு கூறுகிறார். இவர் அனுபவியாக இருக்கிறார். நான் மன்மனாபவ என்ற விஷயம் மட்டுமே கூறுகிறேன், மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன். இது இவருக்கு தெரியாது. இவர் தனது அனுபவத்தை தனியாக புரிய வைக்கிறார். நான் இந்த விஷயங்களில் செல்வது கிடையாது. உங்களுக்கு வழி கூறுவது தான் எனது பாகமாகும். நான் தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கின்றேன். ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றேன். மற்றபடி இதில் கருணைக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. கற்பிக்கிறேன், பிறகு கூடவே அழைத்து செல்பவனாகவும் இருக்கிறேன். இந்த படிப்பின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. நான் உங்களை அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறேன். சிவனின் ஊர்வலம் என்று பாடப்பட்டிருக்கிறது. சங்கரின் ஊர்வலம் கிடையாது, சிவனின் ஊர்வலமாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் மணமகளின் பின்னால் செல்வார்கள் அல்லவா. நீங்களும் அனைவரும் பக்தர்களாக இருக்கிறீர்கள். நான் தான் பகவான் பாவனமாக்கி கூடவே அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் என்னை அழைத்தீர்கள். ஆக நான் குழந்தைகளாகிய உங்களை கூடவே அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். கணக்கு வழக்குகளை முடிக்க செய்து கூடவே அழைத்து செல்ல வேண்டும். ஓம் சாந்தி. யக்ஞகுண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது. ஆமாம் இதோ வருகிறது. மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறது, கவலை குறைக்க வருகிறது. மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது. குற்றம் குறை எதுவானாலும் எழுதி போடுங்க, தாளில் எழுதி போடுங்க. வேள்வியதை நீர் போல மாற்றி காட்டுங்க, குறைகள் காட்டி மறையுங்க. மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது. ஆமாம் இதோ வருகிறது. மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறது, கவலை குறைக்க வருகிறது. மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது. மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞகுண்டம் இதோ வருகிறது.
வீட்டை வெறுக்க வேணாங்க காட்டுக்கு போக வேணாங்க ஆத்மா பரமாத்மாவை அறிந்து கொண்டால் போதுங்க ராஜயோக தியானத்தை கற்றுக்கொள்ள வேணுங்க தேவையற்ற தீய குணம் தூர ஓடும் சொல்றேங்க மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகுது மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகுது ஆமாம் இதோ வருகுது மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறது கவலை குறைக்க வருகிறது மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது